அதிமுகவில் தமக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளது என்பதை டெல்லிக்கு வெளிப்படுத்த பிரம்மாண்டமான மாநாட்டை திருச்சியில் நடத்த எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும்பான்மை இல்லை. டெல்லி பாஜக ஆதரவை வைத்துக்கொண்டு கண்ணாமூச்சி அடைகிறது. ஓபிஎஸ் கோஷ்டி என்கிறது இபிஎஸ். இபிஎஸ் தரப்பை பொறுத்தவரையில் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் என யாரையும் சேர்ப்பது இல்லை என்பதில் உறுதியாக உள்ளது. இந்த நிலைப்பாட்டை இபிஎஸ் கோஷ்டியின் பெரும்பான்மை தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதே நேரத்தில் பாஜகவே வேண்டாம் என இபிஎஸ் முடிவெடுத்ததைத்தான் சில தலைவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்கின்றன செய்திகள். குறிப்பாக இபிஎஸ்க்கும் வலதும் இடதுமாக இருக்கும் கோவை தலைகள் இதனை ரசிக்கவில்லை. காரணம், அவர்கள் மீதான வழக்குகள்தான் எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இதனை பற்றியெல்லாம் இபிஎஸ் தரப்பு கவலைப்படாமல் தங்களது ஆதரவு தளத்தை தக்கவைக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் மும்முரமாக இருக்கிறதாம். அதிமுக தொடர்பான வழக்குகள் எப்படி போனாலும் தொண்டர்கள், நிர்வாகிகள் பலம் தங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது இபிஎஸ் அணியின் முனைப்பாக இருக்கிறதாம். இதற்காகத்தான் இபிஎஸ் எங்கே சென்றாலும் மாஸ்க் காண்பிக்க வேண்டும் என்ற கணக்கு போடப்பட்டு வருகிறதாம். திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தலாம் என ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதாம்.